இந்த வீடியோ மூலமாக தென்னை உற்பத்தி சார்ந்த விடயங்களில் இலங்கையில் தென்னை உற்பத்தியினுடைய பரம்பல் பற்றியும் தேங்காய் உற்பத்தியில் உலர்த்திய தேங்காய் சுட்டு எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பதை பற்றியான ஒரு வீடியோவாகும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதனூடாக நாம் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம். இனி வீடியோவை பார்ப்போம். தென்னம்பயிற்சேகையானது இலங்கை நாட்டில் ஒப்பிடுகின்ற பொழுதோ மக்களுடைய வாழ்க்கையில் இணைந்து பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயிரினமாக காணப்படுகின்றது. இலங்கை நாட்டில் பல்வேறு வர்த்தக ரீதியான பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இலங்கையில் தெங்கு பயிர்சேகைக்காக 28% நிலப்பரப்பை ஒதுக்கியுள்ளனர். இலங்கையில் தென்னம்பயிற்சேகை குறிப்பிட்ட சில வளையங்களில் முக்கியத்துவமாக இவற்றினை பயிரிடப்பட்டு வருகின்றன. அவ்வாறான சில வளையங்களை பற்றி பார்க்கும் பொழுது கொழும்பு, குருநாகல், சிலாஃபம் ஆகிய இவ்வளையங்களிலாகும். தேங்காய் உற்பத்தியில் 20%-25% கைத்தொழிலுக்காக பயன்படுத்தி வருவதுடன் ஏனியவை ஏற்றுமதிக்காக பயன்படுத்துகின்றனர். தென்னம்பயிற்சேகையை பார்க்கும் பொழுது அதன் அனைத்து பாகங்களும் ஏதோ ஒரு உற்பத்தியை மையமாக வைத்து இவற்றை பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறு பல்வேறு உற்பத்திகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் தேங்காய் உரிமட்டை சார்ந்த உற்பத்தியை பார்க்கும் பொழுது தும்புத்தடி, நடுகை சாடிகள் என்றவாறு பல்வேறு உற்பத்திகளை தயாரிக்கின்றன. தேங்காய் சொட்டு சார்ந்த உற்பத்தியில் உலர்த்திய தேங்காய், தேங்காய் பால், இயல்பு கெடாத தேங்காய் எண்ணெய் என்றவாறு பல்வேறு உற்பத்திகளை உற்பத்தி செய்கின்றன. தேங்காய் சிரட்டை சார்ந்த உற்பத்தியில் பல்வேறு உற்பத்திகள் செய்கின்றன. அவற்றினை பார்க்கும் பொழுதோ ஏவப்பட்ட சிரட்டை கறி உற்பத்தி செய்தல், கைப்பணி பொருட்களான அகப்பை உற்பத்தி செய்தல், இவ்வாறு பல்வேறு உற்பத்திகள் உற்பத்தி செய்கின்றன. தென்னை அரிமர உற்பத்தியில் கட்டட நிர்மாண பொருட்கள், தளபாடங்கள், கைப்பணி பொருட்கள் என்றவாறு பல உற்பத்திகளை உற்பத்தி செய்கின்றன. தென்னையோலை ஈர்க்கு சார்ந்த உற்பத்தியில் விளக்குமாறு உற்பத்தியை தயாரிக்கின்றன. தேங்காய் நீர் தொடர்பான உற்பத்தியில் வெயின், வினாக்கிரி, போத்தலில் அடைக்கப்பட்ட தேங்காய் நீர் என்றவாறு பல்வேறு உற்பத்திகளும் உற்பத்தி செய்து வருகின்றன. தென்னம் பதநீர் சார்ந்த உற்பத்தியில் கருப்பட்டி, பாணி, வினாக்கிரி மற்றும் தென்னம் கல்லு இவ்வாறு உற்பத்திகளை செய்கின்றனர். தென்னம் பயிரொன்றின் அதன் பாகங்கள் அனைத்தும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக அமைகின்றது. எனவே தென்னம்பயிற்சேகை மூலமாக அதிக உற்பத்திகள் உற்பத்தி செய்வதன் மூலமாகவும் அதிக லாபத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால்தான் தென்னம்பயிற்சேகையை மனித வாழ்க்கையோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பயிரினமாக விளங்குகின்றது. தேங்காய் சொட்டு சார்ந்த உற்பத்தியில் உலர்த்திய தேங்காய் சொட்டு உற்பத்தியை பற்றி பார்ப்போம். இலங்கையில் உலர்த்திய தேங்காய் சொட்டு உற்பத்தி 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக அமைகின்றது. உலர்த்தப்பட்ட தேங்காய் சொட்டானது வெவ்வேறு வகை உணவுகளை சுவையூட்டுவதற்காகவும் உணவு சமைப்பதற்காகவும் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். உலர்த்திய தேங்காய் சொட்டை இனங்காண்பதன் மூலமாக அதனுடைய தன்மை எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்கும் பொழுது நிறமானது வெண்ணிறமான நிறத்தை ஒத்ததாக காணப்படும். இவற்றின் சுவையை பார்க்கும் பொழுது பாச்சுவையுடனும் இனிப்புடையதுமாக காணப்படும்.
உலர்த்திய தேங்காய் சொட்டை எவ்வாறு உற்பத்தி செய்கின்றனர் என்பதை பார்க்கும் பொழுது, முதலாவது செயல்முறை தேங்காய்களை பதப்படுத்தக்கூடிய செயற்பாடு, இரண்டாவது செயல்முறையாக தேங்காய்களை உரிக்கக்கூடிய செயற்பாடு, மூன்றாவது செயல்முறை சிரட்டை நீக்கல் இடம்பெறுகின்றது, நான்காவது செயல்முறையாக தேங்காய் தவிடு நீக்கக்கூடிய செயற்பாடு, ஐந்தாவது செயல்முறை வெட்டுதலும் கழுவுதல், ஆறாவது செயல்முறை கிருமி அழிக்கக்கூடிய செயற்பாடு, ஏழாவது செயல்முறை சிறிய துண்டுகளாக நறுக்கக்கூடிய செயற்பாடு, எட்டாவது செயல்முறை உலர்த்துதல், ஒன்பதாவது செயல்முறையாக பொதியிடுதலும் களஞ்சியப்படுத்தலும். இவ்வாறு தான் உலர்த்திய தேங்காய் சொட்டை தயாரிக்கின்றனர். இந்த செயல்முறையை பற்றி விரிவாக பார்க்கின்ற பொழுதோ, தேங்காய் பதப்படுத்தக்கூடிய செயற்பாடு முதலாவது இடம்பெறுகின்றது. இங்கு நன்கு முதிர்ச்சி அடைந்த தேங்காய்களை தெரிவு செய்கிறதோடு 50 தொடக்கம் 60 சென்டிமீட்டர் வரையில் இவ்வேங்காய்களை குவித்து பின்னர் 2 மாதங்கள் வரை தென்னை ஓலையினால் மூடி வைக்க வேண்டும். இவ்வாறு பதப்படுத்தக்கூடிய செயற்பாடு முதலாவதாக இடம்பெறுகின்றது. இரண்டாவது செயல்முறையாக தேங்காய்களை உரிக்கக்கூடிய செயற்பாடு இடம்பெறுகின்றது. இங்கு பதப்படுத்திய தேங்காய்களை உரிக்கூறினால் அல்லது உரி பொறியினால உரிமட்டைகளை நீக்கக்கூடிய செயற்பாடு இடம்பெறுகின்றது. மூன்றாவது செயல்முறை சிரட்டையை நீக்கக்கூடிய செயற்பாடு. இங்கு பயிற்சி பெற்றவர்களை கொண்டு விசேடமான ஒரு உபகரணத்தின் மூலம் தேங்காய் சொட்டுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு சிரட்டையை சிறு துண்டுகளாக உடைத்து அவற்றை நீக்கக்கூடிய செயற்பாடு இடம்பெறுகின்றது. நான்காவது செயல்முறை தேங்காய் தவிடு நீக்கக்கூடிய செயற்பாடு. இங்கு தேங்காய் சொட்டை சூழ கபில நிற படையால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த கபில நிற படையை சுரண்டி அவற்றை அகற்றக்கூடிய செயற்பாடு இங்கு இடம்பெறுகின்றது. ஐந்தாவது செயல்முறை வெட்டுதலும் கழுவுதலும். தேங்காய் சொட்டை வெட்டி அவற்றினை பிளந்து உள்ளே இருக்கக்கூடிய திரவத்தை வெளியேற்றிய பின்னால் தூய நீரினால் கழுவ வேண்டும். ஆறாவது செயல்முறை கிருமி அழிக்கக்கூடிய செயற்பாடு. நறுக்கிய தேங்காய் சொட்டுகளை கொதிக்கக்கூடிய நீரில் ஏறத்தாழ 1.5 நிமிடங்கள் வரை அமிழ்த்து வைத்து கிருமி அழிக்கக்கூடிய செயற்பாடு இடம்பெறுகின்றது. ஏழாவது செயல்முறை சிறிய துண்டுகளாக நறுக்குதல். கிருமி அழித்த தேங்காய் சொட்டுகளை அரிப்பொறியின் உதவியை கொண்டு நமக்கு ஏற்ற விதத்தில் அவற்றை சிறிய துண்டுகளாக நறுக்குதல், அதாவது மெல்லியதாக, பருமட்டாக, நடுத்தரமாக, இவ்வாறு சிறிய துண்டுகளாக நறுக்குதல். எட்டாவது செயல்முறை உலர்த்தக்கூடிய செயற்பாடு. சிறிய பகுதிகளாக நறுக்கிய தேங்காய் சொட்டுகளை 105 பாகைசி வெப்பநிலையில் உலர்த்தியினுள் இட்டு 1 மணித்தி அளம் வரை வைக்க வேண்டும். பின்னர் ஈரழிப்பு 3 விதம் வரும் வரை உலர்த்தக்கூடிய செயற்பாடு இங்கு இடம்பெறுகின்றது. ஒன்பதாவது செயல்முறை பொதியிடுதலும் களஞ்சியப்படுதலும். உலர்த்திய தேங்காய் சொட்டை அவற்றினை சலித்து வேறாக்கி பொதியிடப்படும். பொதியிட்ட அந்த உலர்த்திய தேங்காய் சொட்டை குளிர்ச்சியான உலர்வான ஒரு நிபந்தனையின் கீழால் களஞ்சியப்படுத்த வேண்டும். இவ்வாறான படிமுறையை கொண்டுதான் உலர்த்திய தேங்காய் சொட்டு கைத்தொழில் ரீதியாக உற்பத்தி செய்து வருகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.